கர்ப்பிணிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் ஊட்டச்சத்து தொகுப்பு கொள்முதல் செய்யும் டெண்டரில் 100 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக சுகாதாரத்துறை மீது அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஆவினை புறக்கணித்து தனியாரிடம் ஹெல்த் மிக்ஸ் இரும்புச்சத்து டானிக் அதிக விலை கொடுத்து வாங்கியதால் அரசுக்கு 77 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றார். இந்த குற்றச்சாட்டுகளை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் நிராகரித்தார். அண்ணாமலை ஆதாரமில்லாமல் பேசுவதாக கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆதாரங்களை வெளியிட்டார் அண்ணாமலை. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு திமுகவினுடைய அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் கிட்டில் செய்திருக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசியிருந்தோம். முறைகேடான கம்பெனிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு எப்படி கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கின்றார்கள் என்று பேசியிருந்தோம். அதற்கு நிறைய அமைச்சர்கள் வந்து வேறு வேறு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு நகைப்புத்தான் வருகிறது. இன்னும் நம்முடைய தமிழக மக்களை முட்டாளாக நினைத்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் இப்பொழுது ஆதாரத்தோடு மறுபடியும் பேசுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நான் முதல் குற்றச்சாட்டு என்னவென்றால், பொங்கல் தொகுப்பில் ஊழல் பண்ண கம்பெனிக்கு மறுபடியும் நீங்கள் இந்த டெண்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. முதலமைச்சர் சொன்னது கருப்பு பட்டியலில் வைக்கின்றோம், பிளாக் லிஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் ஏன் செய்யலை? எதற்காக இந்த அனிதா டெக்ஸ்காட்டை பொங்கல் தொகுப்பு ஊழலுக்கு பொருள் சப்ளை பண்ண அதே கம்பெனியை இந்த டெண்டரில் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண விட்டீங்க? அமைச்சர் சொல்கிறது போல் டெண்டர்லாம் முடிச்சிருச்சு. டெக்னிக்கல் பிட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஃபினான்ஷியல் பிட் இன்றைக்கி நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒரு கார்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இதே கம்பெனி கொடுக்குறாங்க. இது எதுவும் டெண்டர்னா குவாலிஃபை, டெண்டர்லாம் முடிஞ்சு போச்சு. எனி டைம் டெண்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸையும் நம்ம சொல்லியிருந்தோம். மூன்றாவது, ஆவின் நிறுவனம் தயாராக வந்து நாங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்த் மிக்ஸை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம், எங்களோட லேப் ரிப்போர்ட்டை பாருங்கள், எல்லாம் தரமாக இருக்குன்னு சொல்லி அதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் அண்ட் ஹெல்த் மெடிசன் அவங்க வந்து அதை பார்த்து, அதன் பின்பு அந்த வைஸ் சேர்மன் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அவங்க அதை அப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றுங்கன்னு லிஸ்ட்டு டேப்லேஷனில் பிஎல் ஹெல்த் மிக்ஸுக்கு பதிலாக ஆவின்கிற பேரையும் கொண்டு வந்து 3 மீட்டிங் நடந்திருக்கு. ஏப்ரல் மார்ச் மாதத்தில் 7ஆம் தேதி, 15ஆம் தேதி, 31ஆம் தேதி மீட்டிங்கில் ஃபைனலைஸ் பண்ணி 2 நபர்கள், நம்ம ஏற்கனவே இந்த 2 நபர்கள் பேரையும் சொல்லியிருந்தோம். அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள். அவங்க நிர்பந்தம் செய்து ஏப்ரல் 8ஆம் தேதி இதை மாற்றுறாங்க. இதுக்கு அமைச்சர் கொடுக்குற விளக்கம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அமைச்சர் வந்து ஆவினை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சரியில்ல, ஆவினில் எப்படிங்க பண்ணோம், அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அப்படி கேவலப்படுத்தும் பொழுது லட்சக்கணக்கான விவசாயிகளை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அவங்கவுங்க கடுமையாக உழைச்சதை கொடுக்குறாங்க. எங்கள் பிஎல் ஹெல்த் மிக்ஸாக இருந்தாலும் ஃபைனலாக பொருள் எங்கேருந்து வாங்குகிறாங்க? இல்லை பால்லேருந்து வருது, வேறு வேறு இதுலேருந்து வருது. ஆவின் தான் தயாராக இருப்பதாக சொல்லி சான்றுகளை கொடுத்து லேப் ரிப்போர்ட்டை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொண்ட பிறகு டெசிஷன் ரிவர்ஸ் பண்ணுறாங்கன்னா யார் காரணம்? அமைச்சர் எதற்காக பொய்யை சொல்கின்றார்? எதற்காக யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக ஆவின் நிறுவனத்தை ஏன் கேவலப்படுத்தணும்? 100 கோடி ரூபாய் பணம் கைமாறி இருக்கிறது, அது யார் வாங்கினாங்க அது தெரியணும். 77 கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அயன் சிறப்பை பற்றி பேசுகிறார். இல்லை இல்லை, அந்த அயன் சிறப்பை பாருங்கள், நாங்கள் வந்து 74 ரூபாய் 65 காசுக்கு வாங்கியிருக்கோம் 200 ml. இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பாருங்கள், இதே கம்பெனி இதே அயன் சிறப்பை பிப்ரவரி மாதத்தில் 200 ரூபாய் கொடுத்ததுருக்கு. இதே கம்பெனி இதே அயன் சிறப்பை இந்த டெக்னிக்கல் ஃபினான்ஷியல் பிட்லி 200 ரூபாய்க்கு வச்சுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது யாரை ஏமாற்றுவதற்காக அமைச்சர் பொய் சொல்லுகின்றார், யாரை காப்பாற்றுவதற்காக? மறுபடியும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு.